ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சிஆர்ஸ் கூட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு ரைடு போக போகிறேங்க. எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப்ரோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உரும்பிக்கரா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். வேற லெவலாக இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பைக்ஸு, ஒரு 10-15 பைக் வந்துருக்குங்க. இந்த 10-15 பைக்கில் நம்மளது மட்டும் தாங்க சின்ன பைக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாசிக் ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று நம்மளது பார்த்தீங்கன்னா ஹண்டரு. ஸோ இது ரெண்டு வண்டி மட்டும் சின்ன வண்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹிமாலயன்ஸ் தான் நிற்கிது. ஹிமாலயன்ஸு ஸ்கிராமு இதுதான் நிற்கிதுங்க. பார்ப்போங்க. ஸோ இவங்க மத்தியில் நம்ம ரெண்டு வண்டி தான் சின்ன வண்டியும். ஸோ இந்த ஆஃப்ரோட் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேங்க. இந்த சாட்டர்டே வந்து இன்றைக்கி ஸோ உரும்பிக்கரால போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் பிடிச்சிருக்காங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு. ஸோ நாளைக்கு சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரோட் பண்ண போகிறோங்க. வேறு லெவலாக இருக்க போகுது உரும்பிக்கரா. இது வந்துட்டு இங்கே கேரளா இடுக்கியில் தாங்க இருக்குது. சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப்ரோட்னு சொல்லலாம். பார்ப்போங்க எப்படி தான் ஆஃப்ரோட் பண்ண போகிறோன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ ஷர்ட் கொடுக்குறாங்க. நம்ம டீஷர்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டோ வளர்கள் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம டீ ஷர்ட் 30 உள்ள இருக்கு. எடுத்தாங்க வீடியோவில் போட்டு பத்திரப்படுத்து ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ வகை வகையாக ரக ரகமாக டிஷர்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்மளும் டிஷர்ட் வாங்கியாச்சுங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்மில் ஒரு சைன் போடணும், சைன் போட்டு கிளம்பிடலாம். ஸோ காய்ஸ் இந்த ஃபார்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் போனாலும் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ குட் மார்னிங். இந்த மாதிரி உருவிக்கிற போக போகிறோம். 6 hours ட்ராவலு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நமக்குன்னு ஸ்பெஷலாக பீச்சிங்கிலே தேவையில்ல, எல்லாம் கோர் ரைடு தான் வந்துட்டு இருக்காங்களா. புதுசாக எதுக்கு கொடுக்க தேவையில்ல. ஆஃப் ரோட் நாளைக்கு தான் பண்ணுவோம் உருவிக்கிற டைல்ஸு. ஸோ அதுக்கான அங்கே போய் பேசிக்கலாம். 6 hours அங்கே போயிட்டு ஒரு இடத்துல பார்த்துட்டுருக்கோம், அங்கே போயிடலாம். வேறு டவுட் இருந்தால் கேட்கலாம். லீடரை நான் இருப்பேன், ஸ்லீப் லீவர் இருப்பார். வண்டி எது பார்த்தீங்கன்னா ரெண்டு லீவர் ஸ்கிராம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்கிராமு, பின்னாடி ரெட் கலர் ஸ்கிராம் இருக்கும். இந்த லேன் விட்டு யாரும் வெளியே போக வேணாம், ஸ்பிட் ஆக வேணாம். இங்கே உள்ளே இருங்க, நம்மளுக்குள்ளே ஓவர்டேக் பண்ணிக்க வேணாம். இங்கேருந்து எந்த வண்டி நம்பர் முன்னாடி போகணும் அதே வண்டி நம்பர் திருப்பி வர வர போகலாம். ஸோ க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேலையே ஒரு 90 அந்த ரேஞ்சு, அதுக்கு மேலே யாரும் போக வேணாம். ஸோ புதுசாக 2-3 பேர் வந்துருக்காங்க, அவங்கெல்லாம் இன்ட்ரோ ஆயிருக்காங்க. இவர் தனுஷ் ப்ரோ புதுசாக வந்திருக்காரு, இவர் முத்துக்குமார் ப்ரோ. அதுக்கப்புறம் இவர் செல்வராஜன் இவர் பேர். இவர் வந்து சீனியர் சிட்டிசன் ப்ளஸ் செகண்ட் சிடிசியில் கண்டக்டராக இருக்கார். ஸோ வேறு எதுவும் இல்லை காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபைனலி இதில் கியர் போயிட்டாங்க. ஸோ நம்மளும் கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ என்ன கோப்ரோ வேறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளங்க. ஸோ வ்ளாக் இந்த இடத்துல இந்த டைம் வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லா வண்டியுமே ஹிமாலயன் தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன்ஸ் தான் இருக்குது. ஒரு 3 வண்டி பார்த்திங்கன்னா கிளாசிக்கு, 2 வண்டி கிளாசிக்கு, நம்மளது ஒரு ஹண்டர். இந்த 3 வண்டி மட்டும்தான் அங்கே 350 cc மிச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஸ்கிராமு. ஸோ இது வண்டி தான் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் பரவாயில்ல ஆஃப் ரோட் பண்ணுறக்கு, பட் நம்ம தாங்க இதில் வந்துட்டு கஷ்டப்பட்டு வண்டி ஏற்ற வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலி கிளம்பியாச்சு. ஸோ எந்த ரோட்டில் போக போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு, அந்த ரோட்டில் தாங்க போக போகிறோம். உரும்பிக்கரா வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தாங்க, கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்கு. ஸோ உரும்பிக்கரா தான் வந்துட்டு இந்த சவுத் இந்தியாவிலேயே இருக்கிற பெஸ்ட் ஆஃப் ரோட்டில் அது ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 kilometer அந்த ஆஃப் ரோடு மட்டும். அந்த ஆஃப் ரோடு 7 kilometer வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணுறதுக்கு 4-5 hours ஆகுங்களாமாங்க. ஸோ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். யூடியூப்பில் பார்த்தேங்க இந்த உரிமைக்கிற ஒரு ஆஃப் ரோட்ஸில், யூடியூப்பில் பார்த்தேன். பா பயங்கரமான ஆஃப் ரோடு. நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃப் ரோடு பண்ணியிருக்கேன், பட் இந்த ஆஃப் ரோடு இருக்கிறதுலே பயங்கரமான ஆஃப் ரோடுங்க. பார்ப்போம். நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் ஹண்டரு இது வரைக்கும் அந்த ஆஃப் ரோடு கம்ப்ளீட் பண்ணதே இல்லை, ஆஃப் ரோடில் போனதே இல்லை. அப்படி இந்த ஆஃப் ரோட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம ஹண்டர் தாங்க ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃப் ரோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்க அர்த்தம். காய்ஸ் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலாக இருக்குது. இப்போ மிஸ்ட்டு தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் இந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இடுக்கிலாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலாக மிஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து மழை டைமுங்க. அந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிருக்காங்க, நம்ம கேரளாவில் மழை ஜாஸ்தியாக பெஞ்சிருக்குங்களா மேம், என்ன பண்ணுறதே தெரில. ஸோ ஆஃப் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சினா ஹிமாலயனாலேயே கஷ்டங்க அது ஆஃப் ரோட் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம ஹண்டர்லாம் வச்சு எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ நம்ம போகிற கேரளாங்க, கேரளாவில் வந்து இப்போ ஹெல்மெட்டில் கேமரா மாட்ட போகிறதுக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எங்கேயும்
மலைக்கு மாட்டாம விளாக் எடுக்கணும், அப்புறம் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா மலை நினையாம விளாக் எடுக்கணும். ஏகப்பட்ட ரிஸ்கில் போயிட்டு இருக்கங்க. அதுல இல்லாம இந்த பேட்டரி வேற ப்ராப்ளம், அப்புறம் இந்த மைக் அடாப்டர் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு சொதப்பி சொதப்பி தான் இருக்கு. பரவாயில்ல, இது முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த விளாக் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கிறேங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா கிராஸ் ஆக போறேங்க. ஒரு கேரளா அந்த பார்டர் கிட்ட கிட்ட வரும்பொழுதே தெரியுது பாத்தீங்களா, அந்த அட்மாஸ்பியரே மாறிடுங்க. பாத்தீங்கன்னா இதுதான் கேரளாவோட என்ட்ரி. பாத்தீங்கன்னா தெரியும் போட்டு பாத்தீங்களா, பாலக்காடு 22 கிலோமீட்டர், கொச்சின் 154 கிலோமீட்டருங்க, திருவனந்தபுரம் வந்து பாத்தீங்கன்னா 373 கிலோமீட்டரு. இன்னொரு விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்பீடு கேமரா இருக்குங்க, அதனால கரெக்டா ஸ்பீட் லிமிட் பார்த்து நம்ம வந்துட்டு போகணும். குரூப் ரைடா போனா அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா வந்துட்டு ஒரே ஸ்பீடு தான் நம்ம மெயின்டைன் பண்ணி போவோம். பட் சோலோவா போறப்ப மட்டும்தான் நமக்கு ஒரு பிரச்சனை, என்னன்னா வண்டி எடுத்து திருகதாங்க தோணும், திருகிட்டு விட்டு போவோம். பாத்துக்கலாம். சிஆர் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா எதுக்கும் நிப்பாட்டுறாங்க, எதுக்கு நிப்பாட்டுறாங்க, ஹோட்டல் சாப்பிட்றக்காகையா அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. என்ன 9 மணிக்கு நிப்பாட்டுறேன்னு சொன்னாங்க, மணி பார்த்தீங்கன்னா 8:45 ஆச்சுங்க. ஸோ 8:45 நிப்பாடிட்டாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பிட போகிறோம், சங்கமம். ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இங்கே தான் சாப்பிட்டேங்க. புட்டு செட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆப்போ அப்புறம் முட்டைக்கறி. ஸோ இதில் வந்து சாப்பிட்டோம், 70 ரூபா தான் வந்துச்சுட்டு இருந்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ லைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இனி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கிளம்பிருந்தாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ வளர்க்க வந்துட்டாங்க. நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒன்று வருங்க, அந்த டனல் பேர் என்னமோ மறந்துட்டேன். ஸோ அந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் பெரிய டனலுங்க. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டனலில் ரைட் பண்ணிட்டு போனது அந்த டனல் தான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மழை வேறு வருதுங்க. ஸோ கோபுரம் வச்சு எப்படி விளாக இருக்க போகிறேன்னு தெரியல, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் லைன் எடுத்து மாட்டிகிட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப மழை வந்துச்சுன்னா அப்போ கோபுரம் கழட்டி ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல தாங்க நம்ம மைக் அடாப்டரில் ஒர்க் ஆக போகும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டனலுக்கு வந்தாச்சுங்க. இந்த டனல் தான், இந்த டனல் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா குத்திரன் டனல். இது திருச்சூர் பக்கத்தில் இருக்குது. இதோட மொத்த லென்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நியூ இயர் அப்போ வந்திருந்தேன், என்னோடய ஸ்பேஷன் போர்டில் வந்திருந்தாங்க. நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 விளாக் கழிச்சு இந்த ஸ்பேஷன் போர்டில் அப்போ வந்திருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போது நம்ம வந்து கிளப்பில் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளப்பில் மொத்தம் 14 வண்டிங்க, எல்லாமே ராயல் என்ஃபீல்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு சவுண்டு கேட்டால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த 14 வண்டி இந்த டனலுக்குள்ளே போகிறப்போ வர சவுண்டு மட்டும் கொஞ்சம் கேளுங்க. என்னங்க ஆச்சு அங்க? ஆக்சிடென்ட், என்ன கார் கமுந்து கிடக்குது அப்படியே தலகிலா. இதெல்லாம் பார்க்கும்போது ரைட் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குங்க. குரூப் ரைடு பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது, பட் சோலோவாக ரைட் பண்ணிட்டு போகிறப்ப தாங்க கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அதனால் எப்போவுமே ரைட் பண்ணிட்டு போகும்பொழுது நீங்கள் ஹெல்மெட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணிட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டாச்சும் கரெக்டாக ப்ராப்பராக போட்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேஃபு, அதுக்கப்புறம் தாங்க எல்லாமே என்ஜாய்மெண்ட்டே ஆகும். அதுக்கப்புறம்தான் இந்த கேரளா பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா இறக்க இறங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா மேடு ஏறுற மாதிரி இருக்கும், இறக்க இறங்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தாங்க மேடு ஏறி இறக்க இறங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கேரளா ஃபுல்லாக இந்த ஹைவேஸ் தவிர பாக்கி எல்லா ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். சிஆர் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஹீல்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டாங்க. கோபுரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை, அதனால் வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேன்.
கால்வாசி தூரம் ஏறி வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க, என்ன போய் அவங்கள வேறு குடிக்கணும். கேமரா மாட்டுறக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதுதாங்க விளாக் குரூப் எயிட்ல விளாக் பண்ணுறப்ப கஷ்டமான விஷயம் இதுதாங்க. மற்றவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, பட் நான் வந்துட்டு விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கோபுரம் சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் அந்த கேமரா மாட்டிட்டு விளாக் எடுக்கிறதுக்குள்ளே போதும்போது ஆயிடுதுங்க. அதனால் போய் அழுத்தி பிடிச்சி போயிட்டுருக்கேங்க. ஹில்ஸில் வந்து இந்த ஸ்பீடில் போகிறது கொஞ்சம் தப்பு தான், விடுங்க பார்த்துக்கலாம். முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாக் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி அறகுறையான இடத்துல வந்து தாங்க நம்ம விளாக் எடுப்போம். நம்ம மட்டும் வழி மாறி போயிட்டோம். எவ்வளோ பெரிய பாம்பு போயிட்டுருக்கு, கிராஸ் ஆகுது. இது உரும்பிக்கரை ஆஃப் ரோடு வந்தோங்க. உரும்பிக்கரை? ஆமாங்க. இது பைக் எடுத்துகிட்டு போனாங்களா? பைக் 10 பைக். ஆ, எப்படி போச்சுங்க? உரும்பிக்கரை உரும்பிக்கரை ஆஃப் ரோடு பண்ண வந்தாங்க. நம்ம மட்டும் தனியாக சோலோவாக ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கோம். அது யாருமே இல்லாத ரோட்டில் குறுக்க ஏதாச்சும் கொம்பம் வந்துட்டேன் என்ன பண்றது. ஓ, தலைவர் செம்ம போதையாட்டிருக்கு. நீங்கள் எப்படி வருது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஆமாங்க. ஆமாங்க. ஆனால் உரும்பிக்கரை தோப்பு போனோம். எந்த வீட? அவட வீடு இவரையா? எல்லாம் கூட உரும்பிக்கரை. உரும்பிக்கரா? எல்லாம் உண்டோ? காணாமல் இல்லை இல்லை, கிளம்பிட்டாங்க. போகணுங்க. இல்லை கிளம்பிட்டேன். ஹைட் ஒன்றும் இல்லை. ஹைட் அவ்வளோதாங்க, பைக் மட்டும் தாங்க. நீங்கள் மறப்பாளங்க.